அன்பான கதிரவன் நேர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அண்டர் ஆம் ரெமடி டார்க் அண்டர் ஆம்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்வெட் ஆகுறதுனால அது ரொம்ப ஃபேட் இருந்தது நம்ம ரொம்ப ஸ்வெட் ஆகுறோம் அந்த அதிகமாக ஸ்வெட் ஆகிறதுனால ஒரு பாடி ஆர்டர் அண்ட் வந்து அதுக்கான சரியான ஹைஜீனிக்காக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கல அப்படின்னா அதுவே நாளடைவில் வந்து டார்க்னஸாக மாறிடும் ஸோ அண்டர் ஆம் டார்க்னஸ் வந்து இனிஷியலாக ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம அதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா அது கொஞ்சம் போகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ இனிஷியல் அது ஸ்டார்ட் ஆகும்பொழுதே நம்ம ப்ராப்பர் ஹைஜீனிக்காக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சரையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அண்டர் ஆம்ஸில் டார்க்னஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த ஒரு பாடி ஓடர்லேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ அதுக்கு நமக்கு தேவை வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க ரெண்டே இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஒன்று ரா மில்க் காய்ச்சாத பால் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இது கூட பேக்கிங் சோடா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த பேக்கிங் சோடா கூட உங்களுக்கு ரியாக்ட் ஆகலை இஃப் யூஆர் நாட் சென்சிட்டிவ் உங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேண்டாம் ரா மில்க்கும் பேக்கிங் சோடாவே போதுமானது இது ரெண்டுமே உங்களுடைய கைப்பகுதியில் ஒரு டூ மினிட்ஸ் ரப் பண்ணி பாருங்கள் இஃப் யூ ஆர் நாட் ரியாக்டிவ் தென் டேரக்டாக நீங்கள் அந்த அன்றாம்ஷத்தில் போடலாம் பெரும்பாலும் இது வந்து பெரிய எரிச்சலோ இல்லை எதுவுமே ஆகாது பட் ஒரு ப்ரிகாஷனரியாக நீங்கள் இதை போட்டு பார்த்துக்கலாம் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் கையில் ஏதாவது ஒரு இடத்துல போட்டு பாருங்கள் அண்ட் தென் நீங்கள் அண்ட்ராம்ஸில் போடலாம் சின்ஸ் இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் ஏரியான்றதுனால ஸோ இதை நீங்கள் போட்டோன்னே கொஞ்சம் பபுள்ஸ் வரும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணின பிறகு அதனால் பரவாயில்ல பிரச்சனை இல்லை பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து நீங்கள் ஒரு காட்டன் பாலில் இந்த மிக்சர் அதாவது பாலையும் இந்த பேக்கிங் சோடா இருக்கிற இந்த கலவையும் இந்த காட்டன் பாலில் தொட்டு உங்கள் அண்ட்ராமில் ரப் பண்ணுங்கள் இது போடும்போது உங்களுக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு ஹைஜீனாக அதாவது அந்த ஒரு ஒரு பாடி ஆர்டர் இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ண ரொம்பவே உதவும் இந்த ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பேக்கிங் சோடாவும் அந்த மில்கும் நீங்கள் கிளென்ஸ் பண்ணும்போது அதில் அவுட்டர் லேயரில் இருக்கிற டர்ட்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம கிளென்ஸ் பண்ண பிறகு அடுத்தபடி நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஒரு டீஸ்பூன் அண்ட் நல்ல குவாலிட்டி ஆலோவேரா ஜெல் ஆலுவரா ஜெல் நிறையா மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்குது இதோட ஒரிஜினாலிட்டியை நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சின்ன எப்படி நம்ம ஒரு சின்ன டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ஆலோவேரா ஜெல் பெரும்பாலும் வந்து நமக்கு டிரான்ஸ்பெரண்டாக கலரில் சார் தான் இருக்கும் ரொம்ப க்ரீனாக இருக்கிறதுனால அந்த ஆலோவேரா ஜெல்லுன்னு கிடையாது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான எந்த விதமான ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸும் இருக்காது அலோவேராவுக்கு ஸோ ரொம்ப சென்டர்டாக இருந்தாலும் அது ஒரிஜினல் கிடையாது ஸோ நல்ல குவாலிட்டி ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க கோகோனட் ஆயில் அண்ட் சுகர் இது மூணையும் ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதை உங்களோட அன்றராமில் கிளென்ஸ் பண்ணி அப்புறமா ஸ்க்ரப் பண்ண போகிறோம் இதை வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் ரவுண்டிங் மோஷனை ரப் பண்ணுங்க ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப போட்டு கண்டினியூஸாக ஒரே இடத்துல நீங்கள் தேய்ச்சாலும் உங்களுக்கு எரிச்சல் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து ரவுண்டிங் மோஷனில் இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் கொண்ட இந்த பேஸ்ட்டை வந்து ரப் பண்ணுங்கள் ரப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட அந்த பேஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க ஸோ இது இந்த 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 பேக் பார்த்திங்கன்னா இது ஸ்க்ரப்பாகவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதே கொஞ்சம் நேரம் பேக்காகவும் விட்டுவிட போகிறோம் இது வந்து ட்ரை ஆகணும்னு கூட அவசியம் இல்லைங்க ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நீங்கள் ரப் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி முடித்த பிறகு உங்களோடய அன்றாம்ஸில் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் நீங்கள் அதை வாஷ் பண்ணி எடுத்துடுங்க ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் அ சேம் டைம் இது ஒரு பேக்காகவும் விட்டுட போகிறோம் ஸோ டூ டு த்ரீ மினிட்ஸ் ரவுண்டிங் மோஷனில் மசாஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட அந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்கன்ற இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாடி ஆர்டர்லேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அண்ட் ஸ்கின்னோட டெக்ஸ்டரும் கொஞ்சம் மாறும் அந்த டார்க்னஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகுறதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நம்ம இதில் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கெமிக்கல் ஃப்ரீன்றதுனால இன்ஸ்டண்ட்டாக போட்ட ஒரே யூஸில் நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது இதனால் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் வராது ஸோ அதனால் நீங்கள் உங்களோட அன்றராம்ஸை கொஞ்சம் ஹைஜீனிக்காக க்ளீனாகவும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அன்றராம் வந்து ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் எதுவும் நம்ம யூஸ் பண்ணாமல் அந்த டார்க்னஸ் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும் போதே இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா ஒரு சில நாட்கள்லேயே நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸை கட்டாயமாக பார்க்கலாம் இன்றைக்கி இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளைக்கு ஒரு டிப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி